பிரதர், இப்போ பிக் பாஸ் போயிட்டு இருக்குது, இந்த ஒரு வாரமா செம்ம சண்டை அது இதுன்னு சொல்லி போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்லைனா ப்ரோ இருக்கு சண்டை, எல்லாருமே பைத்தியக்காரனா இருக்கானு ப்ரோ. இங்க ரோட்ல அவங்க சாப்பாடு கீப்பாடு இல்லாம இருக்கானுங்க, இந்த மென்டல் சொல்லிங்க சாப்பாடு வச்சு கேம் விளையாடுறானு ப்ரோ. ஒரே போராட்டம் ப்ரோ, எல்லாருமே பைத்தியம் ப்ரோ. என்ன சொல்லுது அவங்கள பத்தி? சரியான அரை மென்டல் ப்ரோ. பிரதீப் கோபால் ஒருத்தர் இருப்பான், அந்த கோபால் எதுக்குதான் உள்ளதுக்கானே தெரிய மாட்டேது. கேம் விளையாட சொன்னா அச்சா அசல் மென்டல் மாரி விளையாடுறானு ப்ரோ. அந்த பிரதீப் கோபால் கோமால் இருந்து வந்தானா எங்கேருந்து வந்தானே தெரிய மாட்டேங்குறோம். அந்த பிரதீப்லாம் மாயா கலகரா ப்ரோ. சனியை அந்த மாயா விளையாதுக்கு ப்ரோ தேவையில ப்ரோ. அந்த மாயா அது மூஞ்சாது சனியை. அவங்க ட்ரிகர் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து கேம் விளையாட வந்திருக்காங்களான்னே தெரியல. ட்ரிகர் பண்ணி விட்டு பின்னாடி காசிப் பேசுறது அப்படிதான் இருக்காங்களே தவிர்த்து அவங்க கேம் விளையாட வந்த மாதிரி எனக்கு தோணலை ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த விஷ்ணு ஆடுற கேம் நிறுத்த சொல்லுங்க ப்ரோ. அவன் ஆடுறது சுத்தமாக அப்படி ஒரே இரிட்டட்டாக இருக்கு. அவனை அடிச்சு அப்படி போடான்னு சொன்னா நாங்கள் அப்படியே கண்குளிராக காச்சா பார்ப்போம் பிக் பாக்ஸ். ஆனால் இதில் வந்து ஜோவிகா வனிதாவோட பொண்ணுன்றாங்கல்ல, அவன் வந்து 19 வயசு தான் ஆகுது. இல்லைன்னு சொல்லலாம், நம்ம எல்லாருக்குமே ஒரே வயசு தான். ஆனால் மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, செல்ஃப் ரெக்வெஸ்ட் டேக் ரெஸ்பெக்ட் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி கொடுக்குற மரியாதை. சாரியா யோ 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 மச்சான், நல்லா பேச முடியாது, கூலி போயிட்டு வரேன் உனக்கு. அது இருக்குல்ல ப்ரோ, அது எல்லாருக்கும் கொடுக்கணும். முன்னாடி சீசன்லாம் அவனுங்க பார்த்துட்டு வந்து விளையாடுறானுங்க. இப்போ நானே போய் விளையாடலாம் போல அந்த கேமில். எனக்கே அத்தனை சீசன்ல எனக்கு சான்ஸ் கொடுத்தா கூட நானே போய் விளையாடுவேன். அந்த அளவு கேவலமா இருக்குது. மாயா பிரதீபா அவங்க ஆட்டமே நல்லா இல்ல ப்ரோ, வேஸ்டா இருக்கிறாங்க. அவங்க ஏதோ இருக்கணும்னு இருக்கிறாங்க. இல்ல பாக்கிறதுக்கே பிடிக்கல ப்ரோ, ஒன்னும் வேல்யூ காவல. போன வாட்டிலாம் நல்லா இருந்தது. இந்த கூல் சுரே சுகாக மட்டும்தான் ப்ரோ நான் பாக்குறேன்னே, அவர் பண்ற கண்டென்ட்டுக்கு மட்டும்தான். என்னத்தல சொல்றப்பா, அந்த தாத்தா அவரு பண்ற இதுல ரொம்ப மோசம் ப்ரோ. எல்லாம் அதான் அவர் ஹெல்மெட் ஆயிட்டாரு, இப்போ இவனுங்க பண்றது அப்படிதான் ப்ரோ இருக்குது. அவங்க வேற கேம் எதுவுமே நல்லா இல்லை. நல்லா பண்ணி சீசன் எப்படி நல்லா இல்லை ப்ரோ. சீசன் ஒரு பொண்ணு வருது ப்ரோ, அது என்ன பொண்ணு தெரியல, அழகாகுது, கருப்பாக இருந்தாலும் கலையாகுது. அது என்ன பொண்ணுன்னு தெரியல ப்ரோ. அது என்ன என்ன இது, பிளாக் ஷிப்பா இது? கூல் சுரேஷ் ப்ரோ. பிடிக்காத ஆள்னா பிரதீப் ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போன சீசன் மாதிரிலாம் அந்த சீசனு சுத்தமாக கிடையாது. வாரம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ கூட பார்த்துருப்பீங்க, ஏய் இப்படி ஆச்சா, ஏய் நான் பிடிச்சவங்க 10 பேர் நம்ம கூட தான், நம்ம ஏரியாவில் 10 பேர் இருக்கிறாங்க, நம்ம கூப்பிட்டா நான் 10 பேர் வரத்துக்கு, அதனால் நம்ம சொல்லி ஏய் 10 பேர் இருக்கிறாங்க அப்படி நம்ம ப்ராப்ளம் பார்த்துருமா? அப்படிலாம் இல்லையே அம்மா, நம்ம எதுக்கு வந்துக்கிறோமா, வேலையை பார்த்துட்டு போயினே இருக்கணும். வந்தம்மா நான் 100 நாள் இருக்கிறாங்க, ஏசி போட்டு நல்லா துண்டு தூங்கணுமா, நல்லா ரெண்டு குசு விட்டமான்னு போயினே இருக்கணும். சும்மா அந்த மாதிரிலாம் ஜோக்கு தான் வேலைக்கு ஆகாது ப்ரோ. பிரதீப் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப தப்பாக பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரைக் தரலான்னு நினைக்கிறேன். அந்த வாய் உடைக்கிறது அப்படிலாம் பேசக்கூடாது. இப்போ விஜய் கொடுத்த மாதிரி அவனுக்கும் கொடுக்கணும் இந்த வாட்டி கமல்ஹாசன். அது கொஞ்சம் அவங்க நார்மலாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஒருத்தவங்க வேலைசியை வேணும் அப்படின்னா அவங்க ஸ்டேட்டாக பிக் பாஸ் கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க இப்படி பண்ணது தப்பு தான். அப்படி யாரும் பட்டினியில் அப்படி போடக்கூடாது, அப்படி அது தப்பு தான். அது பிரதீப் அவர் ரொம்ப வாய் விடுறாரு, எப்படி சொல்கிறது, எல்லாரும் ஒன்று தான். அது என்ன, அவரும் எல்லாரும் கேம் விளையாட தான் வந்திருக்காங்க, பட் அவரோட கேம் தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எல்லாமே நல்லா விளாட்றாங்க, பிரதீப் மட்டும் கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு. ஜோவிகா வந்து சின்ன பொண்ணு, அதனால் அவங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரில. அதான் மற்றபடி பிரதீப் தான் கொஞ்சம் நல்லா விளாட்லாமோ அப்படின்னு தோணுது எனக்கு. இல்லை மாயா வந்து ஓவராக தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க அந்த பிக் பாஸ் இருக்கும்போது இவங்களாம் சமைச்சு கொடுத்தாங்கல்ல, அப்போ இவங்க உள்ளே இருக்கும்போது மட்டும் ஏன் வேலை செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஜோவிகா வந்து அவங்க அம்மா வந்து சண்டைக்காரங்க, அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி இதுவும் இவங்களும் அவங்கள அந்த அவங்கள மாதிரியே காட்டணும், அந்த மாதிரி இருக்குது ஜோவிகா. தேவையில்லாதெல்லாம் சண்டை போடுற மாதிரி. மாயா அவ்வளோவா விளாட்ல ப்ரோ, எனக்கு பிடிக்கல அவங்க விளாட்றது. கொஞ்சம் நல்லா விளாட்லாம் இன்னும் அப்படி தோணுது. யோசிக்கணும் ப்ரோ, ஹியூமனிட்டினா யோசிக்கணும், ஹியூமனிட்டி பற்றி. அடுத்தவங்க சாப்பிட்றதை எப்படி பிடுங்கிறது, வேறு எதனா கூட பண்ணலாம், சாப்பாடு விஷயத்தில் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் யோசிக்கணும். அவ்வளோதான். பிரதீப் வந்து தேவையில்லாமல் பண்ணுறாரு ப்ரோ, எல்லாருக்கும் சண்டை போட்டே ஆகணும், எல்லாரையும் அவரே நிறைய இடத்துல வாய் விடுறாரு, அப்புறமேல நான் அப்படி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அது அப்படியே தெரிந்து வெளில அவர்தும் செட் ஆகல ப்ரோ. ஆனால் பிரதீப் இருக்கிறாருல, அவர் மண்டை ஃபுல்லாக கேம் 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 தான் நினைக்கிறாரு. அது நீங்கள் ஒரு நிக்சன் ஒரு வாட்டி திட்டினது, அது நீங்கள் கவனிச்சிருப்பேன் நினைக்கிறேன். நீ இல்லாட்டா ஒரு ஆர்டிஸ்ட்டு, நீ ஒரு பொறுக்கிடா அப்படின்னு திட்டு போனார்ல. அப்போது அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டே கேவலை பத்துறாரு. ஆனால் அங்கே மெயினாக இருக்கிறவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான் பிக் பாஸில் இருக்கிற, அவர் கேவலை பத்துறாரு ஓகேவா. ஆனால் அவர் ஃபுல்லாக கேம் கேம் மண்டையில், எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் பிரதீப்பை. ஆனால் சீக்கிரமாக வெளில போயிட்டு வர அது மட்டும் தெரியும், மண்டையில் ஃபுல்லாக கேம் கேம் அச்சினே இருக்கிறாரு. விஜய் கூட எனக்கு அவ்வளோ பிடிக்கல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு மாயா கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரோ. மாயா கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவன் விளாட்றது எப்படின்னு பார்த்தா சீசன் 1 ஓவியா தெரியும்ல, அந்த இதுல போகுது மாயா. அது கூல் சுரேஷ் தான். ஆமாம்,
இருந்தாலே ஜாலி தான், ஆம்லேட் வரல சரியா, அதெல்லாம் அவர் இருந்தாலும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அது மெயினாக பிரதீப் தான் ப்ரோ, ஃபஸ்ட்டு பிரதீப் தான். அந்த ரெண்டாவது எனக்கு பிடிக்காது பார்த்தா விசித்தா, விசித்ரா அது பிடிக்கல. அது அவங்களாம் நேராங்க, அவங்களுக்கு வாய்ப்பு தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்க பேசுகிறதோ தப்பு, ஜோவிகா பேசுகிறதோ தப்பு தான். ஆனால் ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்குது. ஆனால் பிக் பாஸ்லாம் நடக்கிறாங்கன்னு நான் ஒன்றும் புரியல. ஆனால் பிடிக்காது, அவன் பண்ணுறது பேசுறது வந்து கொஞ்சம் பிகேவ் வந்து சரியில்லாது, ஓவராக பிடிக்காது. அவன் வந்து எப்படி சொல்கிறது, வேறு மாதிரி கண்டென்ஷனில் பேசுவான். அதுக்கப்புறம் ஒரு சண்டை போகிற மாதிரி ஒரு இதில் அந்த டாப்பிக்கே இருக்காது, அந்த டாப்பிக்கை எடுத்து பேசணும் அப்படின்றதுக்காக பேசுவாங்க. ஜோதி அவங்க கரெக்டாக பேசுவாங்க, எதாக இருந்தாலும் தட்டி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்லா பேசுவாங்க, அவங்க படிக்கலனாலும் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. பிரதீப் பிடிக்காது, அப்புறம் மாயா பூர்ணிமா அவங்களாம் பிடிக்காது. அவங்க மாயாவும் பூர்ணிமாவும் இப்போ வந்த ப்ரோமோல கொஞ்சம் பேக் டாக்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கல. சீன் கிரியேட் பண்ணுறாங்க. பிரதீப் வந்து பேட் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாரு. பிரதீப் ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுறாரு, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா இல்லை, ஏதோ பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு, அதான் பிடிக்கல. விஷ்ணு அவர் சின்ன விஷயத்து கூட லைக் ஊதி பெருசாக்குற அந்த காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட் விஷயமா இருக்கட்டும், அந்த பிரெட் ஆம்லெட் இவ்வளோ பேருக்கு இந்த இவ்வளோ பிரெட் போடணும், அதெல்லாம் வந்து ரொம்ப லைக் ஓவர் ரேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் பிரதீப் மாயா ஆடுறது வந்து ரொம்ப பிடிக்கல எனக்கு. ஸோ அவங்க லூஸ் மாரி இருக்குது, அவங்க வந்து கண்டஸ்டன் போனாங்கன்னா கொஞ்சம் பிக் பாஸ் நல்லாயிருக்கும், பார்க்கறது நல்லாயிருக்கும். விளையாடுறாங்க இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நல்லா கரெக்டா எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு மாயா பிடிக்கல, மோஸ்ட்லி காசிப்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அவங்க தான் வந்துட்டு லீட் பண்ணணும், சும்மா வச்சு செஞ்சிருவேன் செஞ்சிருவேன் சும்மா வேர்ட்ஸில் மட்டும்தான் சொல்கிறாங்க. எனக்கு பிரதீப்போடது புரிஞ்சிக்கவே முடியல, அவர் உண்மையிலேயே சைக்காலஜிக்காக அஃபெக்ட் ஆகிருக்காரா இல்லை கேமா எனக்கு அது ஒன்றும் புரியலை. ரெண்டு ஜோவிகா அந்த பொண்ணு வயசுக்கு ரொம்ப யோசிச்சு ரொம்ப கிளவராக ப்ளே பண்ணுறான், அது ரொம்ப தப்பு தான். ஏன்னா பிரதீப்பும் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவரே மற்றவங்களை வந்து இப்படி எக்ஸ்போஷருக்காக தான் வந்து வந்திருக்காரு. ஸோ அதை வந்து அந்த மாதிரி ஒரு தப்பாக பேசுறது வந்து எனக்கும் டவுன் பண்ணி பேசக்கூடாது.